ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட். நான் உங்களுக்கு எக் பாய்லர் காட்டுறேன். இது எக் ஸ்டீமர்னு சொல்லலாம். இது நிறைய ப்ராண்டில் வந்திருக்கு. இது வந்து எடுத்து பாருங்கள், நான் எப்படி எக் பாயில் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை உள்ளே ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இந்த இதை வச்சுட்டு அது மேலே எக்கு வைக்கணும். தண்ணி வந்து ஒரு அளவோடு ஊற்றணும். அதுக்கப்புறம் எக்கை வச்சுட்டேன் நான். ஒரு 10 மினிட்ஸ், 8 to 10 மினிட்ஸ் எக் பாயில் ஆகிடுது பாருங்கள். நல்லா எக்கு பாயில் ஆகிடுது. நம்ம உரிச்சிக்க வேண்டியது தான். இது நம்ம அடுப்பில் யூஸ் பண்ண, அடுப்பில் வந்து வேக வைக்கணும் அதெல்லாம் நம்ம நெசசரியே கிடையாது. அடுப்பு நம்ம வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் நம்ம பிஸியாக இருக்க சொல்ல எக்கு பாயில் பண்ணணும் அப்படின்னா இது பாட்டு தனியாக விட்டுட்டு போட்டு வச்சுட்டோம். அது பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டில் போகுது. அது பாட்டு தானாக வேக வெந்துடும். அது பாட்டு நம்ம வந்து இதை உரிச்சு வச்சிடலாம். ஸோ அடுப்பு ஒரு அடுப்பு நமக்கு மிச்சமாகும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வந்து நான் வெஜிடேரியன் பண்ணாதவங்க, வெறும் எக்கு மட்டும் சாப்பிட்றவங்க இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூடும் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இதை மாதிரிலாம் சூடும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.